என் இனிய சகாக்களை, நான் உங்கள் தமிழ் இயந்திரன். நாம் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் ஸ்பீடோமீட்டர் கேபிள் எப்படி சேஞ்ச் பண்ணோன்னு பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் டூல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து 90 ரூபீஸ் ஆகுது. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 10 mm ஸ்பேனரை வச்சுட்டு 10 mm போல்ட்டை ரிமூவ் பண்ணணும். இந்த 10 mm போல்ட்ஸ் ரெண்டு ஹெட்லைட் வாய்ஸருக்கு பக்கத்துலேயும் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட போல்ட்ஸை ஒரு பத்திரமான இடத்துல வச்சுக்கணும். அப்புறம் ஹெட்லைட்டை வாய்ஸர் அசம்பிளி மொத்தமாக ரிமூவ் பண்ணி அப்படியே தொங்க விட்டுருங்க. இது வந்து இந்த வயரிங்ஸ் இண்டிகேட்டர் வயரிங்ஸோட ஸ்ட்ரென்த்தில் எப்படி இருக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்பீடோமீட்டர் கேபிளோட அப்பர் பார்ட்டை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் கையை வச்சு கூட நீங்கள் லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த அப்பர் நட்டை ரிமூவ் பண்ணுங்கள். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் இன்னர் கேபிள் வந்து கட்டாயிருக்கு, அதனால் ஸ்பீடோமீட்டர் ஓடல. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிங் பிளேயர்னா ஒரு நோஸ் பிளேயரை எடுத்து நல்லா அப்படியே ரிமூவ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால நாங்கள் WD-40 வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் லூஸ் பண்ணோம். அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புது ஸ்பீடோமீட்டர் கேபிளை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. புது ஸ்பீடோமீட்டர் கேபிளோட டைரக்ஷனை பார்த்துக்கோங்க. அதில் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அது லோயர்லேயும் இந்த நட்டு வரக்கூடியது அப்பர்லேயும் இருக்கணும். இந்த பழைய ஸ்பீடோமீட்டர் கேபிள் எந்த லைனில் எடுத்தீங்களோ அதே லைனில் அப்படியே இதையும் அப்படியே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கரெக்டாக அலைன் பண்ணிக்கிட்டு அந்த அப்பர் நட்டை டைட் பண்ணுங்கள். இது அப்பர் நட் டைட் பண்ணும்போது ஸ்பீடோமீட்டரோட இன்னர் கேபிள் இல்லாட்டியும் பரவாயில்ல. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் பேரை வச்சு ஃபைனலாக ஒரு சின்ன டைட் வச்சுக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பீடோ புது ஸ்பீடோமீட்டர் கேபிளை ப்ராப்பராக அலைன் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் கரெக்டாக கிளிப் ஆகுதுன்னு அலைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லோயர் பார்ட் ஆஃப் ஸ்பீடோமீட்டர் கேபிளை ரிமூவ் பண்ண போகிறோம். இதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் கிளிப் டைப் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெண்டரில் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடலில் வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும்தான். இது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அப்படியே தென்னனிங்கன்னா அந்த சைடு ஓப்பன் ஆகும். அந்த சைடு வரலனா லைட்டாக இழுங்க, அது ஃப்ரீயாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த பழைய ஸ்பீடோமீட்டர் கேபிளை எடுத்து தூர போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் இன்னர் லைனர் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்ட்ரிங்கு, அதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எண்டு வரைக்கும் தள்ளிட்டு அதை சுற்றினீங்கன்னா மேலே ஸ்பீடோமீட்டர் ஓடும், லைட்டாக மூவ் ஆகும். ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஒரு இது இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா உங்கள் ஸ்பீடோமீட்டர் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா ஸ்பீடோமீட்டர் பார்க்கணும். இப்போ புதுசாக மாட்டுறதுக்கு கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஒரு டிக்னு ஒரு சத்தம் கேட்கும், அது லாக் ஆகிடும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஹெட்லைட் வைசரை இப்போ மாட்டுறதுக்கு சேம் 10 mm போல்ட்டை எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் 10 mm ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணணும். இது இன்னும் வேறு வீடியோவில் இண்டிகேட்டர் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓவர் டைட் பண்ணக்கூடாது. அப்படி இன்கேஸ் ஓவர் டைட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைபர் பார்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ நார்மல் ஹேண்ட் டைட் மட்டும் எப்போவுமே பண்ணுங்கள்.